தோனி சாதனையை முறியடித்த ஆப்கானிஸ்தான் வீரர் கே எல் ராஹுல் ஏன் ஆசியா கப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்திலாம் பார்க்கலாம். பாகிஸ்தான் விசஸ் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் இரு அணிக்கும் பொதுவான இடமான இலங்கையில் நடைபெறுகிறது. இது 2வது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தொடக்க வீரர் விக்கெட் கீப்பருமான ரமனுல்லா குர்பாஸ் 181 ரன்களை குவித்துள்ளார். இதன் மூலம் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான அதிக ரன் எடுத்த விக்கெட் கீப்பர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் குர்பாஸ். தோனி சாதனையும் முறியடித்துள்ளார். இதற்கு முன்பாக தோனி குவித்த 148 ரன்களே அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது. ஆசியா கோப்பை தொடரில் கே எல் ராகுலை தேர்வு செய்த இந்திய கிரிக்கெட் அணி தேர்வு குழுவை முன்னாள் இந்தியன் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் விமர்சித்துள்ளார். தேர்வு குழு குறித்து பேசிய அவர், காயம் அடைந்த வீரர்கள் ஏன் அணியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? ஒரு வீரருக்கு உடல் தகுதி இல்லை என்றால் அவரை தேர்வு செய்ய வேண்டாம் என தேர்வு குழு முன்னாள் தலைவர் சொல்கிறேன் என ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இதனால் இன்னொரு வீரருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போவது அநியாயமாக உள்ளது என ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். இந்தியன் கிரிக்கெட் முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கூறினது கரெக்டா தப்பானு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிரான்ஸ். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை.